நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். நவக்கிரகங்களில் சனிபகவானுக்கு பயப்படாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. சனி பெயர்ச்சி வந்தாலே பரிகாரம் செய்ய சனிபகவானை தேடி ஓடுவார்கள். சனி பகவான் தற்போது கும்பராசியில் பயணம் செய்தாலும் ஜூன் 17 முதல் வக்கர நிலையில் பயணம் செய்ய இருக்கிறார். 140 நாட்கள் சனி பின்னோக்கி நகர்ந்து மகர ராசியில் பயணம் செய்ய போவதால் ஜனவரி முதல் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகளையும், யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவருக்கு சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு. பொதுவாகவே 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கும் சனி பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை வக்கரம் அடைவார். சனிக்கு 5 வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்கரம் பெற்று 9 வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்கர நிவர்த்தி அடைவார். சுமார் 140 நாட்கள் வக்கரகத்தில் சனி பகவான் பயணம் செய்வார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 17 சனியின் வக்கர காலம் ஆரம்பிக்கிறது. நவம்பர் 4 சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அந்த வகையில் ஜூன் முதல் நவம்பர் வரை இந்த 4 காலம் சனி பகவான் வக்கரமாக செல்வதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று சற்று விரிவாக பார்ப்போம். நீங்கள் இன்னும் நம்ம அஷ்டோதமி சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அஷ்டாமாதிபதி சனி பாகிஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். சனி பகவானின் பார்வை ராகு குருவின் மீது விழுகிறது. சுப காரியங்களில் சில தடைகளை ஏற்படுத்தும் சனி பகவானின் வக்கர பார்வை எந்த ஒரு செயலையும் நினைத்து நிறுத்தி செயல்படுத்த முடியவில்லையே என்ற இயக்கம் இருக்கும். இதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வக்கரமடைந்த சனியின் பார்வை லாபஸ்தானத்தில் விழுவது சிறப்பானதும் கூட. இதே போல உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சனி பகவான் வக்கரமடையும் இந்த காலகட்டத்தில் வேலையை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. புதிய வேலையும் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 3 வீட்டினை சனி பார்வையிடுவதால் சகோதரிகளிடம் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய ப்ரொமோஷன் கிடைக்கும். தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும். தர்மஸ்தான சனியால் நிறைய வருமானமும் கிடைக்கும். நிறைய தர்ம காரியங்களுக்கும் நீங்கள் செலவு செய்வீர்கள். சுப காரியங்களால் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்க்கு நல்ல சீத்தை தேடி வரும். நண்பர்களால் நன்மைகள் அதிகம் நடக்கும். கோவில்களுக்கு ஆன்மீக பயணம் செல்வீர்கள். நோய் பாதிப்புகளால் சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்கும். பற்கள் பாதிக்கப்பட்டு பிடுங்க வேண்டியும் இருக்கும். விஐபிக்கள் அரசியல்வாதிகள் நட்பும் கிடைக்கும். உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெற ஒரு முறை குச்சனூர் சென்று சனி பகவானை தரிசனம் செய்து வருவது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.